ரெட் கார்பெட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆக்டர் விவேக் பிரசன்னா பேசுகிறேன். இந்த மாதிரி நிறைய சினிமா சம்மந்தமான அப்டேட்களுக்கு வந்து ரெட் கார்பெட் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லணுமா, லைக் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அஜித் சார் பிடிக்காமல் இருக்குமா, விஜய் சார் பிடிக்காமல் இருக்குமா, விக்ரம் சார் பிடிக்காமல் இருக்குமா? புதுசா நான் என்னமோ வந்து கடன் கொடுத்த மாதிரியும் கடன் வாங்கிட்டு சிவகார்த்திகேயன் சார் போட்டி அவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டிலாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் ரெட்காப்பேட் யூஸ் எல்லாருக்கும் ஒரு பையன் வணக்கம். நான் உங்கள் விஜய் சாம். இன்றைக்கி என் கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, அவருக்கு வந்து ஆர்டிஸ்ட்லேயே இருக்க ரெண்டு பேர் இருக்குது. ஆக்சுவலாக விவேக் பிரசன்னா என்ன இருக்கார், வாய்ண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? குட், ஃபைனா, ஃபைன். ஓகே. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் உங்களை பண்ணியிருக்காங்க, நீங்கள் நிறைய ஏகப்பட்ட குவஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க, சரி அழுத்து போயிருக்கோம். யா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இது உள்ளே வர்றதுக்கு ரீசன் நீங்கள் வச்சதுனால வந்து நீங்கள் ஒரு கேமராமேனாக ஆகணும் தான் ஆசைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உள்ளே வந்தது வந்து விஜய் சேதுபதி என்னான்னு சொல்கிறாங்க, அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் சில விஷயம் சொன்னீங்கண்ணா. நான் சினிமாவுக்கு வந்ததே வந்து பெரிய காமெடியான விஷயந்தான். என்னென்னா, ஈஸியாக ஒரு டிகிரி பண்ணணும்னு நினச்சேன், பாஸ் ஆகிடணும், அரியர் வைக்கக்கூடாது, வீட்டில் திட்டு வாங்கக்கூடாது, அப்படி தான் வந்து விஸ்காம் சூஸ் பண்ணேன் தவிர சினிமாவுக்கு வரணும்லாம் சூஸ் பண்ணல. ஓகே. விஸ்காம் படிக்கிறப்போ சினிமாட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ ஃபாரின் ஃபிலிம்ஸு, ஹாலிவுட்டு, மற்ற ஈரான் ஈராக் ஃபிலிம்ஸ்லாம் போட்டு காட்டுவாங்க. அது ஏதோ ஒரு வகையில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்லோவாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும். வாரம் வாரம் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ பார்க்குறப்ப விஷுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது, நிறையா விஷயம் வந்து விஷுவலாகவே கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா படமும் நல்லா இருந்தது, எல்லாமே இன்டர்நேஷ்னலில் குவாலிட்டியான படம், எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃபெஸ்டிவலில் வின் பண்ண படம். ஸோ விஷுவலாக நிறையா கன்வே பண்ணாங்க டைலாக்லாம் இல்லாமல். ஸோ அப்போது எனக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிது. அதுவும் ரேண்டம் தாட்டு தான், ஏன் பிடிச்சதுலாம் எனக்கு தெரியாது. சினிமாட்டோகிராஃபில என்ன பண்ணணும், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் தெரியாது, பட் பிடிக்கும், விஷுவலாக பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சரி விஸ்கா முடித்தோடனே சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியில் சித்தார்த் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். விஸ்கா முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன், ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. அரவான், ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை, தேனிகேனா ரெடின்னு ஒரு தெலுங்கு படம். ஸோ ஒரு 3.5 வருஷம் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக வேலை பார்த்துட்டு இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். நான், கேமராமேன் விஜய் கார்த்திக் கண்ணன், நானும் விஜய் கார்த்திக் கண்ணன், மாதேஷ் மாணிக்கம் கேமராமேன், நாங்கள் எல்லாம் ஒரே பேட்ச். சித்தார்த் சார் தான் ஒரு பொண்ணு, ஒன்னா தான் வெளியே வந்தோம். ஸோ விஜய் கார்த்திக் கண்ணன் தான் இரவா காலம், சிந்து பாத், ஆடையோட கேமராமேன். மாதேஷ் மாணிக்கம் இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று முடிச்சிருக்காரு. ஸோ ஒன்னா வெளியே வந்தோம், ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தனியாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணி. அப்போதான் கீரை பாச்சு, ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் படம் ஒன்று. சரி வெளியே வந்தோடனே ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலான்னு பண்ணுறப்போ மது ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடந்தது. அப்போதான் மது ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் ரத்னகுமார், அவரும் விஜய் கார்த்திக் கண்ணனும் கிளாஸ்மேட்ஸ். அப்படி தான் எனக்கு பழக்கம். ஓகே ஓகே. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப ஹெல்ப் பண்ணுவோம்ல, ஸோ அதே தான். அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரு, விஜய் கார்த்திக் கண்ணன் தான் கேமரா பண்ணார், ஸ்கிரிப்ட் அனுப்புனாங்க, எங்கள் டீமுங்கிறதுனால எங்களுக்கு அனுப்புனாங்க. அதில் ஒரு ரோல் வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னார். அது யூஸ்வலான விஷயம், விஸ்காம்லேருந்தே நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறதுனால இதுலேயும் நடித்தேன். நடித்து முடிச்சுட்டு நான் பேரலாக அந்த சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் பண்ணதை அதோட வேலையும் போயிட்டுருக்கு. லொக்கேஷன் பார்க்குறது, டெஸ்ட் ஷூட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகி நல்ல ரீச், நல்ல ரிவ்யூஸு, நல்ல கமெண்ட்ஸு, நிறைய பேர் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணது ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அது பேரலாக அது பண்ண எனக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃபர்ஸ் நிறையா வந்துச்சு நடிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதுவும் போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த படம் பண்ண முடில, கீரப் ஆகலை. ஸோ நான் பேரலாக நடிச்சிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து நடிப்பு தான் இனிமேல் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தது பண்ணேன். அதுவும் எப்படி முடிவெடுத்தேன்னா, சேதுபதி அண்ணா வந்து ரத்னகுமார்கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நிறைய பேசியிருக்காரு. எந்த ஷார்ட் ஃபிலிம்னா? மது. ஓகே ஓகே. அதாவது மேதமானோட பைலட் பொசிஷன். ஆமாம் ஆமாம். ஒரு 1/2 hour ஷார்ட் ஃபிலிம் அதை பார்த்து அந்த பையனெல்லாம் நடிக்கிறான், கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து நடிக்க வர சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னது தான். அந்த அதனால தான் முடிவெடுத்தேன். ஸோ அப்படி தான் நடிக்கணும், நல்லா நடிக்கணும் மாதிரி. இப்போ நெஞ்சமுண்டு நெருமண்டு ஓடு ராஜாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. நானே கொஞ்ச நேரத்தில் யார் இவர், யார் புதுசாக இருக்கிற பாடிலாம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் மாற்றி வந்திருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களாண்ணா? விஜய் சேதுபதி நான் பார்த்துட்டு அண்ணா அது பார்க்கல. ஓகே ஓகே. ஷூட்டில் இருக்கார் அண்ணா, பட் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் நாள் ரிலீஸ், ஃபஸ்ட்டு ஷோலேருந்தே நல்ல ரிவ்யூஸு, நல்ல கமெண்ட்ஸு. ஏன்னா என்னோடது வந்து ட்ரெய்லர், டீசர்,
போஸ்டர் எதுலேயுமே எனக்கு ரிவீல் பண்ணல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் என்னோட இன்ட்ரோவே இருக்கும். கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இன்ட்ரோ ஆகிறதுனால என்னோடது வந்து ரிவீலே பண்ணல. டீம் படம் பார்க்கறவங்களுக்கு வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டா இவன் வில்லனா இருப்பானோ அப்படிங்கிற கெஸிங் வந்துடக்கூடாது, படம் எந்த எதை நோக்கி போகுதுன்னு தெரியக்கூடாது ஒரு கட்டத்தில் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதில் தான் அதனால தான் வந்து ஃபுல்லாக ஃபன்னாகவே இருக்கும், டீசர் ட்ரெய்லர் மற்ற எல்லாமே ஃபன்னாக இருக்கும். ஸோ படத்தில் வந்து பார்த்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அந்த என்ட்ரி எதுக்காக அந்த கதை இருக்குது, அந்த கதையோட பிளாட் என்ன, மெயின் சோர்ஸ் என்னங்கிறது அந்த அந்த லாஸ்ட் ஒரு 25 minutes தான் தெரியுங்கிறதுனால எதுவும் ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அது பெரிய சஸ்பென்ஸ், அந்த எனக்கும் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸுக்கு நல்ல ரீச்சு, அந்த கேரக்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, அது டேரக்டருக்கும் எஸ்கே பிரதருக்கும் தான் நன்றி சொல்லணும். நீங்கள் அந்த கேரக்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே சத்யராஜ் சார் மாதிரியே இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய பிளெஸிங் அது ஆக்சுவலாக. அது அந்த கொடியிலே மல்லிகை சாங் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு ஷூட் அப் சொன்னாங்க. ஷூட் அப்பும் அது தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த பாட்டு தான் எனக்கு பேக்ரவுண்ட் வரப்போகுது. அந்த பாட்டு கேட்டவுடனே நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, அது ரியாக்ஷன் தானாக வந்த விஷயம் தான், ஆட்டோமேட்டிக்காக வந்த விஷயம். அதுக்கு ரியாக்ட் பண்ண அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது வந்து சார் கூட கம்பேர் பண்ணதெல்லாம் இது பெரிய கிஃப்ட் தான் ஆக்சுவலாக எனக்கு. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ ரஜினி சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணீங்க பார்த்தோன்னே? என்னன்னா என்னோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து எல்லாருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களோட நடித்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு இவ்வளோ படம் நடிச்சிருக்கோன்னு பார்க்குறப்ப பெருசாக சில படங்கள்லாம் வந்து மறக்கவே முடியாது இல்லை. அந்த மாதிரி படம் தான் பேட்டேன் எனக்கு. கார்த்திக் அண்ணாவுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். சன் பிக்சர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவர் கூட நின்றுருக்கேன், அவர் கூட ஒரு டான்ஸ் ஆடிருக்கேன் ஒரு பாட்டில், அவர் பக்கத்து பக்கத்தில் நின்று நடிச்சிருக்கோம், ஒரு 40 நாள் அவர் கூட செட்டில் இருந்திருக்கேன். இதெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தாண்டி ரசிகனாக தாண்டி அது பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒட்டுமொத்த லைஃபுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு. அது நீ நடிக்க வந்து நீ என்ன பண்ணன்னு கேட்டால் நான் சூப்பர் சார் கூட நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். எப்படி நான் இருந்தார் அவர் ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பெரிய ஸ்டார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. ஸோ உங்கள் பார்வையில் எப்படி தெரிஞ்சார் அவர்? நார்மலான ரொம்ப சிம்பிள். ஓகே, அந்த சிம்பிள் தான் அவரை வந்து எப்பயுமே ரசிக்க வைக்கும். அதே தான் எல்லாருக்குமே. செட்டில் சூப்பர் ஸ்டார் கூட இருக்கிறங்கிற பிரமிப்பு வந்து குறையவே இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார், சாதாரணமாக பேசுறது, சாதாரணமாக இருக்கிறது. அதனால தான் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே அவர் சூப்பர் ஸ்டார். ஓகே. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி கெஸ்ட்டாக போயிருக்கீங்களா? ஏதாச்சும் எந்த ஃபங்க்ஷனுக்காச்சும் போயிருக்கீங்களா? கெஸ்ட்டு போயிருக்கீங்களா? 1000 தான் நம்ம வேறு காலேஜ் போனோம்னா நம்ம காலேஜுக்கு நம்மளை கெஸ்ட்டாக கூடும்போது ஒரு என்னை இது வரைக்கும் என் காலேஜில் கூப்பிடவே இல்லை. அது அது மட்டும் சொல்லலாம். அதை இது வரைக்கும் நான் படிச்சு ஒருவேளை தெரிலன்னு நினைக்கிறேன். நான் நடிகனானதே அந்த காலேஜ் தெரியல நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்களா? தெரில, ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு நடிக்க ஆரம்பிச்சு. எல்லா படமும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு, பேர் வாங்கியிருக்கு. தெரில எனக்கு என்ன. ஆமாம், உங்களுக்கு நான் அந்த காலேஜில் படிச்சுங்கிற டீட்டெயில் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. அந்த டீட்டெயில் சொல்லலாமா? சொல்லலாம். சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேட்டில் இருக்கு, ரோகிணி தியேட்டருக்கு பேக் சைட், பேக் சைடில் இருக்கும். அந்த காலேஜில் தான் நான் படித்தேன், பிஸ்காம் படித்தேன். பிஸ்காம். ஆமாம், இனிமேலேருந்து கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ வந்து சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தவுடனே எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக வந்து நிறைய பண்ணுறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டாலும் வந்து ரீச் ஆகி ரீச் கிடைக்குது, பட் ரீச் கிடைக்கலன்னு சொல்லலை. பட் ஆக்டிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இது மீடியம் நம்ம கையில் இருக்கிறப்போ வந்து நம்ம நம்மளோட சர்க்கிளில் வந்து அது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது நம்மளோட, ஏன்னா அது வந்து ஒன் மேன் ஷோ. டிக்டாக் இருக்கட்டும், மியூசிக்லயா இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒன் மேன் ஷோ. அதுல நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபேஸ்ல பொருத்தி பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ அது வந்து அந்த நேரத்துல கிடைக்கிற ஒரு ஒரு சந்தோஷம். அதுக்கு வந்து நிறைய பேர் ஸ்கில்ஃபுல்லாகவும் அதே மாதிரி சிங்க் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை இன்னும் சில பேர் பயங்கர பர்ஃபெக்டா பண்றாங்க, அது டேலண்டான விஷயம். நடிப்புன்னு வரப்போ இது ஒரு பெரிய டீமோட ஒர்க், ஒருத்தரோட விஷனை வந்து நம்ம கன்வே பண்ணணும். ஸோ அதுக்கு அப்ப அங்க வரப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இதில் பண்ணுறவங்க வந்து நடிக்கலாம் முடியாதுன்னா அர்த்தம் இல்லை. சிலருக்கு நேச்சுரல் ஸ்கில் இருக்கும், சிலர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு நடிப்பு வரலாம், நடிப்பு வரலாம். அது அந்த மீடியமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் ப்ராக்டிக்கலுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது இதுக்கும் ஆக்டிங்க்கும் சினிமா கஷ்டம் சொல்ல வரல. இது அந்த பிளாட்ஃபார்ம் வேற, நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு ஜாலியாக பண்ணிடலாம். இங்கே ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போய் டேரக்டரை மீட் பண்ணணும், டேரக்டருக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஆடிஷனில் கொடுக்கணும், ஆடிஷனில் கொடுத்து ஒரு ரோல் பிக் பண்ணணும், அந்த ரோலில் நீங்கள் மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ணணும், அது ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்த ரோல் கிடைக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போது என்னென்னா, இப்போது
யூடியூப்ல ஒர்க் பண்றவங்க இல்ல இந்த மாதிரி மியூசிக்கல் இல்ல ஃபேமஸ் ஆனவங்க டிக்டாக்ல ஃபேமஸ் ஆனவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றது யூஸ்வல் தான். யூஸ்வலா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணா ஆடியன்ஸுக்கு தெரியுங்கிறதுனால அது எப்பயுமே மார்க்கெட்டிங் பண்ற விஷயம் தான். அது பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க. அதையே பயங்கரமா சஸ்டெயின் பண்ணி அவங்க உள்ளார எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு யோசிக்கணும் நடிப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிக்டாக் பண்ணுறவங்க மியூசிக்லி பண்ணுறவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணி ஆக்டிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டாங்கன்னா அது லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆக்டிங் வந்து இதுதான் ஆக்டிங்லாம் டிஸ்கிரைப்லாம் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு படமும் ப்ரொஃபைல் நம்மளுக்கு, அந்த ப்ரொஃபைலில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும். சரி சரிங்க. இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுக்கு தோணியிருக்கா கொஞ்சம் கேப்பு கிடைச்சா கூட நம்மளுக்கு, ஏன்னா யாருக்கு எப்படி இருக்க போதோ தெரில. ஸோ அந்த கேப்பில் நான் வந்து மறுபடியும் சினிமாட்டோகிராஃபிக்காக போயிடலாம் மாட்டீங்க? மாட்டேன். என்ன ரீசன்னா? ரீசன்னா எனக்கு, நான் சினிமாட்டோகிராஃபி படித்தேன், எனக்கு அது அதை தாண்டி எனக்கு ஆக்டிங் வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டு போயிடுச்சு ஒரு இடத்துக்கு. அப்படிங்கிறப்போ இனிமேல் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப 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 பெரிய டிபார்ட்மெண்ட், அதுதான் பேக் போன் ஒரு படத்துக்கு. எல்லாமே அதுதான், எவ்ரி ஷாட் வந்து சினிமாட்டோகிராஃபர் கையில் தான் இருக்குது. நாம் பார்க்கறது ரசிக்கிறது டைரக்டரோட விஷன் எல்லாமே அவரோட கையில் தான் இருக்குது. அது ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். எவ்ரிடே டெக்னாலஜி அப்டேட் பண்ற விஷயம், எவ்ரி செகண்ட் மாறிட்டே இருக்கு டெக்னாலஜி, எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஆக்டிங் மாதிரி தான், ஆக்டிங்கும் மாறிட்டே இருக்கும், படத்துக்கு படம் மாறும், ஜானருக்கு ஜானர் மாறும், டைரக்டர் டைரக்டர் மாறும். சினிமாட்டோகிராஃபியில வந்து நிறைய ப்ரெஷரான ஒர்க் இருக்கு. நான் இப்போ ஒருவேளை ஆக்டர் ஆகி கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனதுனால எனக்கு ஒருவேளை மறுபடியும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல நீங்க நடிச்சிருந்தீங்க, நெஞ்ச முடியல, அவர் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு? நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வர அந்த கேரக்டருக்கு பிக் பண்ணவே இல்லை யாரை போடலாம் அப்படின்னு, அதாவது என்னோட கேரக்டருக்கு. அந்த நேரத்தில் வந்து டேரக்டர் வந்து எஸ்கே பிரதர்கிட்ட வந்து விவேக் பிரசனா போடலான்னு சொன்னப்போ எஸ்கே பிரதர் இமீடியட்டாக வந்து தயவு செய்து போடுங்க அவரையே லாக் பண்ணலாம் ஓ அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வந்து அவங்க டீமில் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு. அது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ் பார்த்துட்டு எனக்கு நான் டப்பிங்கில் மீட் பண்ணுறப்பையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், சூப்பராக இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அப்புறம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் ஷூட்டில் அப்ராடில் இருந்தப்பையும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், ரிலீஸுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் பேசினார், சூப்பராக இருந்தது பிரதர், எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு. அது சந்தோஷமான விஷயம். சூப்பர். அடுத்த ப்ராஜெக்ட் கொரில்லா. கொரில்லா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் பிரதர். என்னோட ஜீவா சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜீவா ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒருத்தர். ஓகே. அவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேருந்து நீங்கள் எப்படி இந்த கதையெல்லாம் பிக் பண்ணீங்க, இந்த ஏஜில் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க, கட்டர தமிழ் எப்படி பண்ணீங்க, ஈ எப்படி பண்ணீங்க, எப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த கதையை லாக் பண்ணுன்னு தோணுச்சு, இந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் அவர் ரொம்ப ஜாலியான ஒருத்தர், அதை நான் பண்ணேன், ஜாலியாக பண்ணேன், நான் சும்மா லாக் பண்ணிட்டேன், இது கேட்டேன் பிடிச்சிருந்து இது பண்ணிட்டேன் அப்படின்பாரு. ரொம்ப ஜாலியான கலகலகலன்னு எல்லாருக்கூடியும் மிங்கிளாகி பேசிட்டே இருப்பார், கலாச்சிட்டே இருப்பார். எனக்கு அவரோட ஃபேவரட் டைலாக் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் ஸ்பாட்ல, பிரதர் எனக்கு அந்த இது பண்ணி காட்டுங்க, எனக்கு ஈல இந்த ஷாட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ரேண்டமாக ஜாலியாக போகும். ரொம்ப ஜாலியான ஒருத்தர் சதீஷ், சொல்லவே வேணாம். டைமிங் காமெடி ஒரு போர்ஷனில் வருவார், யோகி அண்ணாவோட ஒர்க் பண்ணது. இதெல்லாம் தாண்டி சிம்பன்சி கூட ஒர்க் பண்ணது, நெக்ஸ்ட் கேள்வி, அதுதான் வந்து பெரிய விஷயம். அது ஒரு குழந்தை மாதிரி, ஒரு 5 மந்த்ஸ் பேபி அது. அதுக்கு எல்லாரும் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க விளையாடும்ல, அதே மாதிரி தான் எல்லாரும் கூட விளையாண்டுருக்கும். அது ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் அது அந்த ஆக்டிவாக இருக்க சமயத்தில் அதோட போர்ஷன்லாம் நாங்கள் ஷூட் பண்ணுவோம், அது அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் எங்கள் போர்ஷன் ஷூட் பண்ணுவோம். அதாவது சார் எப்போ ரெடியோ அதுக்குள்ளே நாங்கள் ஷூட் முடிச்சிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் எங்கள் போர்ஷன் எடுப்போம். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நான் அது என்ன சொல்லுன்னு தெரியல. ட்ரைனர் வச்சு, ஓகே ஓகே, அவங்க ட்ரைனர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு சில கமாண்ட் கொடுத்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம கதைக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் தேவை, எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்லாம் ட்ரைனர்கிட்ட முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அது அவங்க கன்வே பண்ணோன்னு அது நம்மளுக்கு செஞ்சு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, பயந்தீங்களா இல்லை? பயம் இருந்தது. அது என்னன்னா அது வந்து விளையாடுறதுக்கு ஆள் தேடும். நீங்க நல்லா பேசிட்டீங்க அப்படின்னா நம்ம கூட விளையாட ஆரம்பிச்சிடும், விளையாட ஆரம்பிச்சிடும். நீங்க அதை பார்த்து அவாய்ட் பண்ணா நம்மள வந்து நோண்ட ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. இவனை விடக்கூடாது, இவனை அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு மேலே மேலே ஏறி வந்து உட்காந்துக்கும், ஷார்ட்டுக்கு நடுவில் அடிக்க வரும் திடீர்னு. அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஏதாவது ஃபன்னான மூமெண்ட் நடந்திருக்கானா அந்த கடிச்சது? கடி வாங்கினீங்களா? ஆமா, நிறைய. அது சின்ன குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறப்போ என்னாச்சும் அப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அதுவும். ஜீவாசாரம் வாங்கினாரான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்
ஓகே ஃப்ரம் கொரில்லா செட்டு கடி வாங்கினாங்க. கடி வாங்கிருக்காங்க எல்லாரும். மெயினாக அந்த எப்படி நான் அந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்தது? மேதமான் முடிச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் லாக் பண்ணாங்க. டீம்லேருந்து பேசினாங்க, நான் போய் நேரில் மீட் பண்ணேன், கதை கேட்டேன், டான் சாண்டி டைரக்டர். ஸோ ஜாலியாக இருந்தது அந்த கதை. ஸோ ஓகே ஜாலியான கதை தானேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணது தான். அதில் என்ன மாதிரி ரோல் பண்ணி? நான், ஜீவா பிரதர், சதீஷ், மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஓகே. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தீவிரமான காமெடி பண்ணுவோம். ஓ, சீரியஸாக காமெடி பண்ணுவோம். இது பண்ணு மச்சான், அது பண்ணு மச்சானா எல்லாம் சொதப்பலா போய் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான படம் தான். முழுக்க முழுக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். எந்த யோசனையுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் படத்தை. ஓகே. திடீர்னு எப்படி நான் இப்படி மாற நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த காரணம் என்ன, படத்துக்காகவா இல்லை? படத்துக்காக தான், படத்துக்காக குறைச்சது தான். இப்போ சூரரை போட்டு சூர்யா சார் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ப்ராஜெக்ட் சுதா மேம் டைரக்ஷனில், அந்த ப்ராஜெக்ட்டுக்காக குறைக்க ஆரம்பிச்சது தான். அவர்கிட்ட டிப்ஸ் கிஸ் கேட்டிங்களா சூர்யா சார் கிட்ட? இந்த மாதிரி உடம்பு சார் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் உடம்பு குறைச்சிட்டு இதுதான் போய் நின்னேன். ஓகே, என்ன இப்படி குறைச்சிட்டிங்க, பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அந்த ப்ராஜெக்டுக்கு தேவை குறைச்சேன், அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து சில பேருக்கு வந்து படத்துக்காக குறைப்பாங்க, ஹீரோ ஆகணும், அடுத்து நான் ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு குறைப்பாங்க. சில பேர் வந்து இல்லை என் உடம்புக்கு நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. நீங்க வந்து படத்துக்காக குறைச்சிருக்கீங்க. ஸோ என்ன ரிலேட், நான் எதுக்கு ரிலேட் மறந்துட்டேன்? ஹீரோ ஹீரோ ரோல், ஹீரோ ரோல் உங்களுக்கு வந்து அடுத்த ஹீரோ ரோல் தான் ஐடியா தான் இருக்கா? இல்ல இல்ல, நான் அப்படி யோசிக்கிறதுலாம் கிடையாது. நடிப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ரோல் வரணும், நான் இனிமேல் நடிச்சா வந்து அமெரிக்கா மாப்பிள்ள கிடையாது, இனிமேல் ஹீரோ தான், அப்படிலாம் கிடையாது. என்ன ரோல், எனக்கு ரோல் வந்துட்டே இருக்கா, அதுல வந்து ஜஸ்டிபிகேஷனா நான் என்ன பண்ண முடியும், நான் இதுக்கு முன்ன பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாப்பேன். கதைக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன பாண்ட் இருக்கு, டியூரேஷனாக கம்மியாக இருக்கா ஓகே, ஆனால் டியூரேஷனாக கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அந்த கதைக்கு, அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுது, இதுக்கு முன்னே பண்ண படங்களோட இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, லுக்கில் காஸ்ட்யூமில் என்ன மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ரேண்டம் தாட்ஸ் ஓடும், அவ்வளோதான். இதே போயிட்டே இருக்கு, நிறைய படம் பண்ணுறேன். இப்போ 24வது படம் நடிச்சிட்டு இருக்கேன். இது போயிட்டே இருக்கு, ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டோரி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கதை லீடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், இந்த கதைக்கு விவேக் பிரசனா ஷூட் ஆகலாம் அப்படின்னு. இட்ஸ் எ பிஸ்னஸ், இது முதல்ல பிஸ்னஸ். முதல்ல நான் வெளியே தெரியணும், நான் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாலுமே எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், இல்லை நான் பயங்கரமாக நடிகன்னு பேர் வாங்கி நிறைய அவார்டு வாங்கினா கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது பிஸ்னஸ். எனக்கும் பிஸ்னஸ் இருக்கணும், ப்ரொடக்ஷன் சைடில் விவேக் பிரசனாக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கட்டம் வரணும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அக்செப்ட் பண்ணணும், தேட்டர்ஸ் கிடைக்கணும், ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும், படம் ஹிட் ஆகணும், இவ்வளோ இருக்குது. அதனால ஹீரோங்கிறது நம்ம கையில் கிடையாது. நடந்தால் சந்தோஷம், நடந்தால் ஓகே சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே, டைட்டில் போட்டுடலாம், அவ்வளோதான். டைட்டில் தேவையில்லை, விவேக் பிரசனா அவ்வளோதான். இல்ல நாங்க தமிழ்ல போட்டுருவோம் இல்லையா? ஹீரோ ஆனார் விவேக் பிரசனா அப்படின்னு கீழே வந்து சவால் விடும், கீழே கலாய்க்கணும், உனக்கு எதுக்கு இந்த வேலை, ஒழுங்கா தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, இது இந்த விஷயம், நீங்கள் வந்து தைரியமாக வந்து யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க இல்லையா? தைரியமாக இதுக்குன்னு அவ்வளோ பெரிய இது இல்லைண்ணா, இருக்கு இருக்கு, அதில் நிறைய விஷயம் இருக்கு. சரி, சம்மந்தமே இல்லாமல் வந்து தம்ப்ளைன்ஸ்லாம் போடுவாங்க. ஆமாம், ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்கும் நீங்கள் பேசிருக்கவே மாட்டீங்க, பட் தம்ப்ளைன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதில் பார்த்து நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா? தேவையில்லாமல் கொடுத்துட்டோம். ஆமாம், அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள், இந்த மாதிரி டைட்டிலில் பார்த்து உடனே திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, இன்டர்வியூ கொஞ்சம் பாருங்க, அதுக்கு அதுக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை பார்க்க வைக்கணும், உங்களோட கோபத்தை தூண்ணும், உங்களோட ஆசையை தூண்ணும் அப்படின்னு சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி தான் உங்களை வந்து டியூன் பண்ணி உங்களை புல் பண்ணுறாங்க. இன்டர்வியூ பார்த்துட்டு திட்டுங்க, அது தப்பாக இருந்தால் டைட்டில் பார்த்துட்டே திட்டாதீங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட் நாள் சூர்யா சார் பார்த்தோம்னா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஆஃபீஸில் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்கெடியூல் முன்னாடி பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்தோன்னே இன்னும் இப்படி ஆகிட்டீங்க, சான்ஸே இல்லை அப்படின்னாரு. உடம்பு குறைச்சது பார்த்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா சார் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கரமாக மாத்துறாரு, அவருக்கு தெரியும், பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது எவ்வளோ உடம்பு குறைச்சிருக்காங்க அப்படின்னு. அது ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, பயங்கர சின்சியரான பயங்கரமான உழைப்பாளி சூர்யா சார், நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேசுகிறேன். ஆடை என்னோட ஹோம் டீம், ரத்னகுமார் மேதமான் டைரக்டர், ரத்னகுமாரோட அடுத்த படம் ஆடை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு, படமாக ஸ்கிரிப்டாக நரேஷனாக எக்ஸிக்யூஷன் பண்ண விதத்தில், ஃபோட்டோகிராஃபியில், சவுண்டில், டைலாக்ல, சாங் பிளேஸ்மெண்ட்டில், இந்த மாதிரி நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம் வந்து ஆடை வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. இது ஏன் அப்படின்னா, இந்த டைட்டில் வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகும், அப்புறம் டீசர் எப்படி ரீச் ஆகிருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அதோட அப்டேட்டு படம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் டோட்டலாக வந்து அந்த படத்தோட பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும்.
ஸோ அந்த மாதிரி படம் தான் ஆடை. உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் டேரக்டர்ஸ் வந்து உங்களோட நெருங்கிய நிறைய படம் ஒர்க் பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். இப்போது அதையும் தாண்டி அமலா பால் மேடம் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா நீங்கள் பார்த்த விஷயம் போல்ட் அண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், தைரியம் வேணும். அது ஓகே, அதையும் தாண்டி அவங்களுக்கு பர்சனலாகவே அவங்களுக்கு வந்து இது இது பிடிச்சா அது பண்ணலாம், இது பிடிச்சா பண்ண வேணாம், இது பிடிக்கல எனக்கு பண்ணல. ரொம்ப டெடிக்கேட்டிவான ஒரு பர்சன், டெடிக்கேட்டிவான. அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அடுத்த கரண்ட்டு ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து கொரில்லா. ஓகே. ஆடை சர்பத் கதிர் கூட. ஓகே. பிரபாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சான்ஸ்கின் ஸ்டூடியோஸ் சர்பத். ஆடை வந்து வி ஸ்டூடியோஸ் ரத்னகுமார் டைரக்ஷன். அப்புறம் கொரில்லா டான்ஸ் ஆண்டி ஆலின் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு. அடுத்தது கரண்டா நடிச்சிட்டு இருக்கிற படம் சூரரை போற்று, சூர்யா சார். ஆமாம், தளபதி சார் கூடயும் தலை சார் கூட எப்படி நடிக்க போறீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், யோசிக்கலாம் தேவையில்லையே. அட் த டைம் உங்களுக்கு வந்து வருது. ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி காட்சி கொடுத்துருவோம் நான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் மாட்டலாம் மாட்டேன் நான். அப்படியா? ஆமா, நீங்க என்ன கேட்டாலுமே வந்து ரெண்டு பேர் ப்ரொடக்ஷனுமே பேசி இங்க என்ன தலை படத்துக்கு ஒன்னால போயிட்டு வந்தாரு, தளபதி படத்து நினைச்சு நடிச்சிருவாங்க. பட் ஒரே நாள் ரெண்டு ஷூட் வருது. உடம்பு சரியில்லைன்றவன். சில பேர் வெப் சீரிஸ்லாம் பண்ணுறாங்க, வெப் சீரிஸ் டெலிஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, சினிமா சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கால் ஷீட்லாம் கொடுப்பீங்களா? ஆக்டிங் கதை கேட்டு ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்மேட்டு மீடியம் எதையுமே பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆக்டிங்ஸே ஆக்டிங், அவ்வளோதான். அது யார் எது நடித்தாலும் சரி, எதில் நடித்தாலும் சரி, இவன் சீரியல் நடித்தாலும் எப்படியா நடிக்கிறான், இவன் வெப் சீரிஸில் நடித்தாலும் ஒரு மாதிரி நடிக்கிறான், எனக்கு படத்தில் நடித்தாலும் ஒரு மாதிரி நடிக்கிறாங்கிறது மட்டும்தான் இருக்கணும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு சீரியலுக்கு ஒரு ஆக்டிங்கு, வெப் சீரிஸ்க்கு ஒரு ஆக்டிங்கு, படத்துக்கு ஒரு ஆக்டிங்கு, இதெல்லாம் ஆடுக்கு ஒரு ஆக்டிங்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸ்ட்ரீமான விஷயம் ரசிக்க வைக்கணும், அது எப்படி வேணா இருக்கலாம். வெப் சீரிஸ் தான் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில், அதுதான் ஃபியூச்சர் வந்து வெப் சீரிஸ் தான். படமே இனிமேல் வந்து குறைஞ்சி வெப் சீரிஸ் கண்டென்ட்டுக்கு தான் வரப்போகுது. தியேட்டர்ஸ் இருக்கும், பட் தியேட்டர்ஸ்லேயே வந்து வெப் சீரிஸுக்கான இது இருக்கும், லான்ச் பேட் வந்து அதிகமாக போகுது, கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். யாராச்சும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா பிரதர்? நான் நிறைய வெப்சீரிஸ் ஷூட்னால விட்டேன், எனக்கு அது ரொம்ப வருத்தம் இருக்குது. எனக்கு வெப்சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதோ ஒரு யூனிக்கான விஷயம் அதை முடிச்சுட்டு அடுத்தது வெயிட் பண்ண வைப்பாங்க ஆடியன்ஸை. ஓகே. ஸோ அந்த அந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் இருக்கேன் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ வெப்சீரிஸ் வந்து எப்பவுமே நல்ல விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் கை கொடுப்பீங்க எப்பவுமே, எல்லா மீடியத்துக்கும் எல்லா ஃபார்மேட்டுக்குமே கை கொடுப்பேன். உங்களுக்கு லைஃப்பில் அடிக்கடி இந்த பாட்டை நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேனா என்ன பாட்டு? இளையராஜா சார் பாட்டா, ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டா, இல்லை அனிருத் சார் பாட்டா? தென்றல் வந்து தீண்டும் நேரமும் தொடத்தோட ரஹ்மான் சார் வந்து இந்திரா படத்துலேருந்து தொடத்தோட மலர்ந்தது அந்த பாட்டும், ராஜா சார் வந்து தென்றல் வந்து தீண்டும் போது, இந்த ரெண்டு பாட்டும் நான் அடிக்கடி நான் முணுமுணுத்திருக்கேன் அப்படி சொல்லலாம். சொன்னார் விவேக் பிரசன்ன போடலாம், நானும் அதுலயும் சிக்குவேன். நான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அதை கட் பண்ணிடுவீங்க இப்போ, இது பாருங்க பாத்துட்டு பாத்துருங்க அப்படிங்கறத கட் பண்ணிடுவீங்க தானே? அரவிந்த் குமார் அப்படி இருக்கும், சுரேஷ் குமார் அப்படின்னு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு விவேக் பிரசன்னா அப்படின்னு என்ன தப்புங்கிற அடியில பிரதர் விவேக் பிரசன்னா. எனக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னோன்னா அதுக்கு ரெண்டு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா அப்படிங்க விவேக் பிரசன்னா. ஓகே, விவேக் பிரசன்னா ரெண்டு பேர். அதுக்கப்புறம் வேற ஒருத்தன்னா மூணு இன்டர்வியூ சொன்னீங்க, ரெண்டு இன்டர்வியூ ஒரே ஒரு ஆளுக்கு பேர் தான் விவேக் பிரசன்னா. ஆக்சுவலா உங்களுக்கு பிரசன்னா தெரியும்னா தெரியும், பட் விவேக் பிரசன்னாங்கிறது தெரியாது. அந்த பேர் காரணம் எப்படி, யார் வச்சது, என்னதான் பெரிய பிரச்சனையா இருக்கு? நான் பேர் வேற மாத்தலையே, இது வரைக்கும் எந்த டைட்டில் கார்டுலயும் மாத்தாம விட்டேன், இனிமேல் மாத்தினாலும் பிரச்சனை இல்ல. பேர் வச்ச காரணம் யாரு? ஒரு காரணமும் இல்ல, அம்மாக்கு பெருமாளை பிடிக்கும், பிரசன்னு வச்சுட்டாங்க. ஓகே. அப்பாவுக்கு ரேண்டமா விவேக் பிடிச்சிருக்கு. நான் பிறந்தோன்னா அழலன்னாங்க, அமைதியா இருந்தேன் அப்படின்னாங்க, அதனால விவேகானந்தர் ஞாபகமா விவேக்னு வச்சுதா சொன்னதா சொல்றாங்க. நான் இவ்வளவு பேசுறது பார்த்தா நான் அவ்வளவு அமைதியா இருந்திருப்பேன்னு எனக்கு தோணல, அவங்க சொன்னதை நான் நம்புறேன்.
அதை வந்து நீங்க வந்து ஒரு குணச்சித்திரமாவும் நடிக்கிறீங்க, ஒரு வில்லனாவும் நடிக்கிறீங்க, எல்லாமே நடிக்கிறீங்க இல்லையா. பிரகாஷ் ராஜ் சார் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? பிரகாஷ் ராஜ். ஸோ உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நினைப்பீங்க இந்த மாதிரி கேரக்டர்? எனக்கு வந்து நீங்கள் சொன்னது சத்யராஜ் சாரை பற்றி கம்பேர் பண்ணாங்கல்ல, அது பிரகாஷ்ராஜ் சார். இது ரெண்டு டாப்பிக்குமே வந்து எனக்கு இந்த நிறைய நேரத்தில் வந்திருக்கு. வெயிட் பிரச்சனை இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது போகலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது ஏன்னா அவங்க நிறைய வந்து எப்பயுமே வந்து ஆர்ட் விஷயம் மட்டும் நம்மளே அறியாமல் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்டோர் ஆகிடும் மைண்டில். அது நம்மளுக்கு வந்து வெளியில் நாமளாக தனியாக பண்ணுறப்ப ஏதோ ஒரு வகையில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சேர்ந்துருக்கா வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரகுவரன் சார், ஃப்ரெண்டாக பார்க்க முடியும். இதுதான் ரகுவரன் சார்கிட்ட நான் பார்த்த விஷயம். அதே மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் சாரும், காஞ்சிபுரம், கில்லி இப்படியும் பார்க்கலாம், நீங்கள் அந்தப்புறம் இப்படியும் பார்க்கலாம். சத்யராஜ் சார் நீங்கள் சொல்லவே வேணாம், என்ன வெர்சடைல் பண்ணிருக்காரு, அவ்வளோ வெர்சடைல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட நடிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய நம்ம பெரிய பெஞ்ச் மார்க் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. ஸோ இங்கே இவங்களெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு பிடிச்சது வந்து ரகுவரன் சார்? ரகுவரன் சார். அவங்க மற்ற ரெண்டு பேர் பிடிக்காதுன்னு நான் சொல்லல, நல்லா நோட் பண்ணிக்காங்க. ரகுவரன் சார் எனக்கு பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். பர்சனலாக ஒருத்தர் ஒரு டேஸ்ட். ஆமாம் ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும். காமெடியன்ஸ்லண்ணா கவுண்டமணி சார், கவுண்டமணி சார். ஆமாம், வடிவேல் சார், ரெண்டு பேரும் பிடிக்கும். அதுதான் அடுத்த கேள்வி. அதான் இப்போ எதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குனே தான் அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். சரி ஓகே, சரி ஓகே, வந்துடுறேன், முடிச்சலாம் முடிச்சலாம் முடிச்சலாம். ஹீரோயின்ஸ் யார் மேலும் உங்களுக்கு க்ரஷ்? ஆக இவங்களை பார்க்கணும் க்ரஷ் 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 எல்லா ஹீரோயின்ஸ் எனக்கு பிடிக்குங்க. ஏன்னா எனக்கு ஜோடியே கிடையாதுங்க இந்த படத்துலயும். ஏதோ ரத்னகுமார் வந்து போனா போகுது, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் இப்படியே நடிச்சுக்கிறான், அடி வாங்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஜோடி கொடுத்தாரு. அந்த ஃபீல் அது வந்து இந்த பையனுக்கு பிடிக்காது. அதான் ஃபீல் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த பையனுக்கு பிடிக்கல. படம் பார்த்துருக்கான், இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஏதோ சரி இன்டர்வியூ கூப்பிட்டு ஏதாச்சும் கலாச்சு விட்டுறலான்னு சொல்லி கூப்பிட்டு. நயன்தாரா மேமா இருக்கட்டும், அன்சிகா மேமா இருக்கட்டும், ஸோ அவங்க மேலே யாருக்கு நயன்தாரா மேம், நயன்தாரா மேம் மேலே க்ரஷ். நயன்தாரா மேம் பிடிக்கும், பிடிக்கும், அவ்வளோதான் 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 பிடிக்கும். அது நீ க்ரஷ்ஷோ ப்ரஷ்ஷோ ஏதோ போட்டுக்கோங்க. ஓகே சரி ஓகே. ஆனா இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல அப்பல்லோ உடலி பிரேக் தான் கார்ல வரல, அதுக்காக பிடிக்குமா, பைக் பிடிக்குமா, எந்த பிராண்ட் பிடிக்கும், அப்ப இந்த பிராண்ட் பிடிக்காதா உங்களுக்கு? எப்ப BMW வாங்க போறீங்களா? வாங்குறவங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? எண்டிகார் போடலாம் நினைச்சேன், போடலாம் நினைச்சேன், சொல்லும் போதுதான் சொல்லுங்க. சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வாங்குற பிரச்சனை ஓடிடுன்னு நினைக்கிறேன். அஜித் சார் பிடிக்காம இருக்குமா, விஜய் சார் பிடிக்காம இருக்குமா, விக்ரம் சார் பிடிக்காம இருக்குமா, எல்லாரும் பிடிக்கும் நடிக்க போறீங்க? சேதுபதி சார் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு, போட்டி அவங்க ரெண்டு பேருக்கு தான், போட்டிலாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, முடிஞ்சது க்வெஸ்சன். அவ்வளோதான், தோசையா இட்லியா பிடிக்கிறது சாப்பிட்ற விஷயத்தில்? நான் இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிடுவேன். சரி ஓகே, புரிஞ்சிடுச்சு. ஓகே அதானா, இவ்வளோ பிஸ்னஸ் ஷெடியூல்ல நீங்கள் இங்கே வந்து எங்கள் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். குரிலா படம் ரிலீஸ் ஆனோடனே மறுபடியும் அந்த டீமு கூட இன்டர்வியூ எடுப்போம், அப்போ உங்களை சந்திக்கிறேன். அப்போ உங்களை பற்றி நிறைய பேர்கிட்ட நான் கேட்கணும். கேட்கலாம் கேட்கலாம், அலர்ட்டாக இருக்கீங்களா? இல்லை கேட்கலாம், தாராளமாக. ரொம்ப நன்றி, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரெட் கார்பெட் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஆக்டர் விவேக் பிரசன்னா பேசுகிறேன். இந்த மாதிரி நிறைய சினிமா சம்மந்தமான அப்டேட்களுக்கு வந்து ரெட் கார்பெட் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தேங்க்யூ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லணுமா, லைக் பண்ணுங்கள்.